நிலவொன்று கண்டேன், விறுவிறுப்பான இளமை தொடர் பகுதி ஆறு. உமா ஸ்கூட்டியை ஓட்டி கொண்டிருக்க பின்னால் நந்தினி யோசித்தபடி அமர்ந்து கொண்டிருக்கிறாள். காலை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திருச்சி சாலை சற்று போக்குவரத்து குறைந்ததாகவே காணப்படுகிறது. உமா வண்டியை சற்று வேகமாகவே செலுத்துகிறாள். ஒரு ஓரமாக ஸ்கூட்டியை நிறுத்திய உமா செல்ஃபோனை எடுத்து வைஷாலிக்கு ஃபோன் செய்கிறாள். ஏய், ஃபோன் செய்ய வேண்டான்னு உன் எத்தனை தடவை சொன்ன, நேராக போயிடலாம், வீட்டுக்கே வண்டி விடு. பின்னால் அமர்ந்திருந்த நந்தினி சொல்ல, இல்லடி வேற எங்கேயாவது போயிட்டான்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுறது, அதுக்கு தான் ஃபோன் போட்டேன். ஃபோன் ரிங் போயிட்டுருக்கு, ஆனால் எடுக்க மாட்டாளே. சரி, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். வண்டி திருச்சி மெயின்காட் கேட் சிங்காரத்தோப்பு வழியாக செல்லாமல் காந்தி மார்க்கெட் வழியை பிடித்து பரபரப்பாக செல்ல, அங்கே காலை நேரத்தில் திருச்சி மார்க்கெட் சற்று பரபரப்பாக காணப்படுகிறது. அதை தொடர்ந்து பக்கத்து சாலையில் புகுந்து வண்டியை வேகமாக பால்பண்ணை சாலை நோக்கி செலுத்த ஆரம்பிக்கிறாள். தில்லைநகர் தென்னூர் பகுதியில் புரோகிராம் நடக்கக்கூடிய அந்த மண்டபம் சற்று பரபரப்பாக காணப்படுகிறது. ஆங்காங்கே அவரவர்கள் தங்களுடைய புரோகிராமுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஓரிடத்தில் பிரியா தம்பி ராகேஷ் கிருஷ்ணர் வேடமணிந்து இருப்பதை பார்த்த பிரபாகர் வேறு யாரையாவது அங்கே சிறு வேடமணிந்து இருப்பவர்களை பார்க்கிறான். அங்கே ஒரு இடத்தில் இரண்டு மூன்று பேர் என்ன புரோகிராம் செய்வது என்று தெரியாமல் அவர்களும் இதேபோல் புலம்பியபடி பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை கவனித்த பிரபாகரன் எல்லோரையும் அழைத்து சிறுவர்களுக்கு உடனடியாக அவர்கள் ஏற்கனவே போட்டிருக்கும் வேஷத்தை வைத்து ஒரு மண்டபத்தின் ஒரு பகுதியை துரியோதன சபையாகவும், அங்கே துச்சாதனன் ஒருவன் பாஞ்சாலியை துகில் உயிருப்பது போன்ற ஒரு காட்சியை அங்கிருக்கும் சிறுவர்களை வைத்து உடனடியாக ஒத்திகை பார்க்கிறான். ஏற்கனவே அங்கிருக்கும் வேடமணிந்த சிறுவர் வைத்து இந்த ஒத்திகை மிகச் சிறப்பாக செய்திருப்பதை பார்த்த பிரியா பிரபாகர் அருகே வந்து அவனை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறாள். லாவண்யா பிரியாவிடம், என்ன அப்படி பார்த்துட்ருக்க அவனைய? இல்லை லாவண்யா, என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் வந்துட்டோம் நம்ம ரெண்டு பேருமே. ஆனால் அங்கே பார்த்தியா, நம்மளை மாதிரியே என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்த எல்லாத்தையும் கூப்பிட்டாவன், அவங்கள எல்லாமே ஒன்று சேர்த்து உடனடியாக ஒரு ட்ராமாவே ஏற்பாடு பண்ணிட்டான் பாரு. அவன் கொஞ்சம் திறமைசாலி தாண்டி, சரியான ஆள் இவன். இவனை எங்கிட்ட விட்டுறான் நான் பார்த்துக்கிறேன். சொன்ன உடன் அதிர்ச்சியானால், உங்ககிட்ட விட்டுறதுன்னா நீ என்ன ஏதாவது கம்பெனி வச்சு நடத்துறியா? அவனை வேலைக்கு கேட்குற? இல்லை இல்லை, பார்ட்னர். நீ ஒன்றும் பிஸ்னஸ் எதுவும் பண்ணலையே? நோனோ, பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை, இது லைஃப் பார்ட்னர். ஏய், வந்த வேலை பார்க்காம தேவையில்லாமல் எதையாவது பேசிகிட்டு இருக்காது. லவன்யா, உனக்கு அவன் வேலைக்காரனாகவே இருந்துட்டு போகட்டண்டி, நான் அவனை வீட்டுக்காரனாக வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். அதுக்காக உன்னை நான் வேலையை விட்டு அவனை நிறுத்த சொல்லலை. அவன் வழக்கம் போல உன் கம்பெனிக்கே வரட்டும். ஏய், நீ உதவாங்க போகிறேங்கிட்ட. ஏய், சும்மா சொன்னண்டி, கோச்சிக்காத. எவ்வாறு, எங்கள் அத்தை பையன் ஒருத்தருக்கான் ஆனந்து, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு வை. எங்கள் அப்பா அம்மா என்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க, தெரிஞ்சிக்க. அப்படி ஒரு அக்ரிமெண்ட் எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கு, தெரிஞ்சிக்க. சும்மா ஒரு ஃபன்னுக்கு தாண்டி சொன்னேன், நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத. சச்சா, நான் ஏண்டி தப்பாக எடுத்துக்கப்போகிறேன்? உண்மையிலேயே அவன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட வேலை செய்கிறவனா மட்டும்தாண்டி நான் அவனை பார்த்துட்ருக்கேன். வேறு எப்படியும் அவனை நான் மாற்றியே பார்க்கல, பார்க்கவும் முடியாது. அப்போது பிரபாகர் ராகேஷ் கிருஷ்ணராகவும், அங்கு வந்த ஒரு பெண் குழந்தையை பாஞ்சாலியாகவும், வேறொரு சிறுவனை துச்சாதனனாக சேலை இழுக்க ஒருபுறம் சேலையை கொடுத்தபடியே கிருஷ்ணர் இருப்பது போல ட்ராமா செட் பண்ணிவிட்டான். புரோகிராம் ஆரம்பித்தது. ஒவ்வொருவராக ஒவ்வொரு பகுதியிலும் கட்டுரை போட்டி, ஒரு பகுதி ஓவிய போட்டி, இன்னொரு பகுதி பேச்சு போட்டி என் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்தது. ஒரு பகுதியில் மாறுவேட போட்டி போன்று ட்ராமா போட்டிகள் நடந்தபடி இருந்தது. அங்கே பிரியா தம்பி ராகேஷ் மற்றும் எல்லோரையும் பேர் கொடுத்து அழைத்து கொண்டிருக்க ட்ராமா நடக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றான். அதே நேரம் அரியமங்கலம் வைஷாலி வீட்டை அட்ரஸ் கண்டுபிடித்து நந்தினியும் உமாவும் ஸ்கூட்டியிலிருந்து இறங்குகிறார்கள். வெளியே பரதநாட்டிய உடையில் வைஷாலி இருப்பது போன்று பெரிய போட்டோ ஒன்று அவர்கள் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. விசாரித்தபடி உள்ளே வருகிறார்கள். அவர்களை வரவேற்ற அம்மா, வாங்கம்மா உட்காருங்க என்று இருவருக்கும் காஃபி கொடுத்தாள். இப்போது உமா வைஷாலியை விசாரிக்கிறாள். அம்மா, அவளுக்கு இன்றைக்கி ப்ரோக்ராம் ஒன்று வந்திருக்குமா, அதனால் அவள் திருச்சியில் தில்லைநகர் தென்னூர் பகுதியில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிருக்கா. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, தில்லைநகர் பக்கம் வந்திருக்காளா? ஆமாம்மா, காலையிலே போயிட்டா.
ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல, இல்லாண்டி ஃபோன் பண்ணேன் அவள் எடுக்கலை. சரிங்க ஆண்டி, அவள் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்கள். அம்மா, உன் பேர் என்னன்னுமா சொன்னேன்? ஆண்டி உமா. அவள் கூட நானும் பரதநாட்டிய கிளாஸில் ஒன்றா தான் ட்ரைனிங் பண்ணோம். சரிம்மா, இப்போது நீ ஒரு ஃபோன் பண்ணி பாரு. இல்லை ஆண்டி, நான் ரெண்டு தடவை ஃபோன் பண்ணிட்டேன், அவள் எடுக்க மாட்டா. ப்ரோக்ராம் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருப்பா, அதனால் எடுத்துருக்க மாட்டான். சரிம்மா, அப்புறமா மிஸ்டு கால் பார்த்துட்டு அவளே கூப்பிடுவா. நீங்கள் எதுக்கு இன்னொரு தடவை ட்ரை பண்ணிகிட்டே போங்க. சரிங்க ஆண்டி, நான் அவள் சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறமா நான் ஃபோன் அடிக்கிறேன். இருவரும் வெளியே வந்தார்கள். நந்தினி முகம் காலையிலேயே தொய்வடைந்தது. காலையிலே நான் ஃபோன் பண்ணலான்னு சொன்னேன், நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் என்று உமா நந்தினியை கடிந்து கொண்டாள். சரி பரவாயில்ல, விடு, அவளுக்கு ஃபோனை போட்டு பேசிடுவோம் என்று மறுபடியும் ஃபோன் போட, மறுமுனையில் வைஷாலி ஃபோனை எடுத்தாள். ஏய் வைஷாலி, நான் உமா பேசுகிறேன்டி. சொல்லுமா, எப்படி இருக்க? ஏய் உமா, எங்கடி? நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ எங்கே போயிட்ட? காலையிலேருந்து ஃபோனை எடுக்கலையே, எங்கேயோ ப்ரோக்ராம் போயிருக்காமே. ஆமாண்டி, தென்னூரில் ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம், அதுக்கு தான் வந்திருக்கேன். ரிஹர்சல் போயிட்டுருக்கு. ரெண்டு மூணு கால் பண்ணியிருந்த போல் இருக்க, அதான் எடுத்தேன்னா. சரி சரி பரவாயில்ல, அட்ரஸ் சொல்லு, நாங்கள் அங்கேயே வர்றோம். அவள் ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய இடத்தை சொன்னால், ஏய் அது நாம் வர்ற வழியில் ஒரே கூட்டமாக இருந்துச்சுன்னு பார்த்தோமே, நீ கூட புலம்பிகிட்டு இருந்தியே, அந்த இடம் தாண்டி. அதே ப்ரோக்ராம் நடக்கிற இடத்த தான் அவள் சொல்கிறா. அப்போவே நான் ஒரு எட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னேன், நீ தான் அதையும் வேண்டான்னு சொல்லிட்டேன். சரிடி, அப்படி போயிருந்தால் கூட அவள் அங்கே தான் இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுவும் உண்மைதான், வா போயே பார்த்துருவோம். வண்டி கிளம்பியது. இங்கே மாறுவேட போட்டி திருவள்ளுவர் வேடம் போட்ட சிறுவன் அப்போது திருக்குறளை ஒப்பித்து கொண்டிருந்தான். அடுத்து வள்ளுவர் வாசிகி டிராமாவை காட்டினார்கள். அதையடுத்து விவேகானந்தர் அமெரிக்காவில் பேசிய பேச்சில் ஒரு பகுதி, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த பேச்சை ஒரு சிறுவன் கணீர் என்ற குரலில் ஆங்கிலத்தில் பேசினான். கைத்தட்டல் பறந்தது. மண்டபத்தின் வேறொரு பகுதியில் உமா ஸ்கூட்டியை வேகமாக வந்து நிறுத்துகிறாள். அங்கே ஃபோன் போட்டு வைஷாலியை தேடுகிறாள். ஆங்காங்கே சிறுவர்கள் கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி என்று நடந்து கொண்டிருப்பதை பார்த்தபடியே இருவருமே வருகிறார்கள். ஓரிடத்தில் மாறுவேட போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது விவேகானந்தர் வேடமணிந்த சிறுவன் பேசி முடித்துவிட்டு அடுத்து பிரபாகர் ஏற்பாடு செய்த துரியோதன சபை நாடகம் அரங்கேறியது. நாடகத்தில் பிரியாவின் தம்பி ராகேஷ் பாஞ்சாலிக்கு துச்சாதனன் உருவிய சேலைக்கு பதிலாக ஒரு புறம் சேலையை கொடுத்தபடியே இருக்கிறான். கைத்தட்டல் பறந்தது. அப்போது பார்வையாளர்கள் வரிசையில் நந்தினியும் உமாவும் வந்து அமர்கிறார்கள். அவர்கள் இருவரும் பிரியா மற்றும் லாவண்யா அமர்ந்திருந்த வரிசைக்கு அடுத்த வரிசையில் வந்து அமர்கிறார்கள். அங்கிருந்தபடியே உமா வைஷாலிக்கு ஃபோனை முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். ஃபோன் எடுக்கவில்லை. டிராமாவை பார்த்து கொண்டிருக்க அப்போது நந்தினி அங்கே பிரபாகர் போன்று ஒருவன் மேடையின் ஒரு ஓரமாக இருப்பதை பார்க்கிறாள். அப்போது உமா ஃபோனை வைஷாலி எடுக்கிறாள். இந்த வரேன் என்று சொல்லிவிட்டு உமா நந்தினியை அழைத்து கொண்டு வைஷாலி ரிஹர்சல் செய்து கொண்டிருக்கும் பக்கத்து அறைக்கு இருவரும் போகிறார்கள். போகும் வழியில் உமாவிடம் நந்தினி சொல்கிறாள், ஏ அந்த கிருஷ்ணர் வேஷம் போட்ட அந்த டிராமா இருக்குல்ல, ஆமாம், அது பக்கத்துலேயே நம்ம பிரபாகர் மாதிரி ஒருத்தன் இருக்காண்டி. ஏய் நீ அவனையும் நினச்சிட்ருக்கல்ல, அதனால தான் யாரை பார்த்தாலும் அவனை பார்க்குற மாதிரியே உனக்கு தெரியும், அமைதியவா. உமா அவளை வாயை மூட வைத்து விட்டு வைஷாலியிடம் செல்கிறாள். வைஷாலி பரதநாட்டிய உடையில் இவர்களை பார்த்து விட்டு ஓடி வருகிறாள். சொல்லிடி, என்ன விஷயமா வீட்டுக்கெல்லாம் போனேன் என் நேரடியாக விஷயத்தை கேட்கிறாள் வைஷாலி. அப்போது உமா ரத்தன சுருக்கமாக நந்தினி ஒருவனை தேடிக்கொண்டிருப்பதாகவும் அவனது விலாசம் அரியமங்கலம் பகுதியில் இருப்பதாகவும் கூறுகிறாள். விஷயத்தை ஒரு வழியாக புரிந்து கொண்ட வைசாலி, சரி சரி இந்த வாரம் விட்டுருங்க, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம மூணு பேருமே சேர்ந்து அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறோம், அவனை பிடிக்கிறோம், ஓகேவா? இப்போ ப்ரோக்ராம் பார்த்துட்டு அமைதியாக இருங்க, ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே பேசுவோம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் பரதநாட்டிய ரிஹர்சல் செய்ய உள்ளே செல்கிறாள். அங்கிருந்து நந்தினி உமாவை வேகமாக இழுத்து கொண்டே, வாடி அந்த பாஞ்சாலி டிராமா போய் பார்க்கலாம் என்று இழுத்தபடியே வர, ஒரு மூலையில் வேகமாக எதிரே வந்த ஒருவன் மீது மோதி நிமிர்ந்து பார்க்க எதிரே மோதியது பிரபாகர். நந்தினியும் உமாவும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சி அடைகிறார்கள்.
நிலா காணும் நேரம் தொடரும் பகுதி 7.